அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய பொக்கிஷம் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில் ஒரு சரணாலயம், அதுவும் கிளிகளின் சரணாலயம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது சென்னையின் மைய பகுதியில இருக்கு அப்படின்னா கேட்கவும் ஆச்சரியமா இருக்கும், பார்க்கவும் பரவசமா இருக்கும். சென்னை ராயப்பேட்டை மணிகூண்டுக்கு பக்கத்துல உள்ளது இந்த கேமரா ஹவுஸ். இந்த வீட்டில் வசிக்கும் சேகர் என்பவர் ஒரு கேமரா காதலர். இவருடைய பிரதான தொழில் கேமரா மெக்கானிக். சென்னை ராயப்பேட்டை மணிகூண்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் இருக்கிறது கேமரா சேகரின் வீடு. இவரது புனைப்பெயருக்கு ஏற்றவாறு வீடு முழுவதும் விதவிதமான கேமராக்கள், லென்ஸ்கள், புகைப்பட கருவிகள் அனைத்தும் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. ஆண்டுகளுக்கு முந்தைய பெட்டி கேமராவில் தொடங்கி இன்றைய டிஜிட்டல் கேமரா வரை அனைத்தும் சேகரிடம் இருக்கிறது. இது தவிர காந்திஜியை படம் பிடித்த ஹன்ஸ்ரெட் ஷார்ட் கேமரா, 1961 நடந்த இந்திய சீன போரை பதிவு செய்த 16 mm கேமரா, மறைந்த முன்னாள் முதல்வர் MGR, இயக்குனர் எல்வி பிரசாத் ஆகியோர் பயன்படுத்திய கேமராக்கள் என சேகரின் வீட்டை அலங்கரிக்கும் பழங்கால பொக்கிஷங்கள் ஏராளம். இவை அனைத்தும் சேகர் கடந்த 38 ஆண்டுகளாக சேகரித்து அவற்றை நல்ல நிலையில் பாதுகாத்து வருகிறார். சென்னை நகர மக்களுக்கு சேகரை அடையாளப்படுத்த விரும்பினால் கேமரா ஹவுஸ் அல்லது பேரட் ஹவுஸ் என்று குறிப்பிடப்பட வேண்டியுள்ளது. இத்தனை கேமராக்களை வைத்து பிரத்யேகமாக அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்பது இவரது லட்சியம். ஆனால் பொருளாதார நெருக்கடியால் என்னால் இயலவில்லை என்று சோகம் கலந்த மனநிறைவு கொள்கிறார் சேகர். மேலும் கேட்டதற்கு கேமரா ஹவுஸில் கிடைக்காத நிம்மதி பேரட் ஹவுஸில் முழுமை பெற்று விடுகிறது என்கிறார் கேமரா சேகர். சரி, கேமராவுக்கும் சேகருக்கும் சம்பந்தம் உண்டு, பச்சை கிளிகளுக்கும் சேகருக்கும் என்ன சம்பந்தம், வாங்க பார்க்கலாம். நான் ஒரு சாதாரண கேமரா டெக்னீஷியன்மா. நான் ஒரு வந்து பெரிய டெக்னீஷியன், அதாவது வேர்ல்டு வைடு பேசப்படக்கூடிய டெக்னீஷியனு. அதனால எனக்கு வர வருவாயில் இதுங்களுக்கு வந்து 40% ஒதுக்கி செலவு பண்ணிட்டுக்கிறோம். இடமே ரெண்டட் ஹவுஸ்மா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் நிறைய சோசியல் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கிறேன். அதாவது கேமரா, விண்டேஜ் கேமராவில் வந்து 4000 கேமரா படிக்கிற பசங்களுக்காக யூஸ் பண்ணுறது மாதிரி டிஸ்காம் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு, சின்ன சின்ன கான்வென்ட்டுங்களுக்கு அதுவும் யூஸ் ஆகுது. இப்போ இந்த கிளிகளும் இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து அண்டர்டேக் பண்ணும். அதாவது கவர்மெண்ட் இந்த இடத்த வாங்கி இந்த கிளிகள் இவ்வளோ கிளி வருது, உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகுது. இப்போ கூகுளில் வந்து பேர்ட்மேன் போட்டாவே இந்த இடம் வர்ற அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. இனிமேல் அரசு தான் பார்க்கணும் இதை வந்து இந்த இடத்த வாங்குறதுக்கோ, இல்லை என்னுடைய கேமராலாம் வாங்கிட்டு இந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட கேமரா வந்து ஒரு மியூசியம் மாதிரி வைக்கலாம். அது ஒரு 4000 கேமரா பொக்கிஷம் மாதிரி. அதுதான் அரசு செய்யணும். இதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம், அண்டர்டேக் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆர்ட் ஆஃப் தி சிட்டியில் ஒரு 4000 கிளி வந்து சாப்பிடுதுன்னா அதுவே உலக அதிசயம். தர்மபுரியிலிருந்து சென்னையில் இவர் குடியேறிய முதல் வீடு இதுதான். சென்னையில் பறவைகள் அரிதாகிவிட்டதால் இவரது மனைவி 20 வருடங்களுக்கு முன்பு உணவு மற்றும் தண்ணீரை வீட்டின் மொட்டை மாடியில் வைக்க ஆரம்பித்தார்.
ஆரம்பத்தில் 2 ஜோடி கிளிகள் மட்டுமே வந்தன. காலப்போக்கில் சில 100 என்ற அளவில் அதிகரித்தது. வருடம் கடந்தது. 2000 கிளிகளுக்கு குறையாமல் தினந்தோறும் வர ஆரம்பித்தது. மழைக்காலங்களில் 4000 கிளிகள் வரை வருகின்றன. இதில் 50க்கும் மேற்பட்ட அலெக்சாண்ட்ரியா வகை கிளிகளும் அடக்கம். 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம், 6 o'clock வருவாங்க, 6:30 எல்லாம் போயிடுவாங்க. ஈவினிங் வந்து கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி மழை காலத்துல வந்து 2 மணி 1 மணிக்கு வந்துருவாங்க. சைக்ளோன் டைம்ல ஃபுல் டே இங்கே இருப்பாங்க, 6 to 6. இப்போ வந்து இந்த டைம்ல வந்து 4 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ 4:30 எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்துருவாங்க. இப்போ ஒரு 2500 கிளிகள் வரும். இப்போ இது கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி மாறிடும். ஆரம்ப காலத்தில் பொட்டுக்கடலை சிறுதானியம் வைக்கப்பட்டது. கிளிகளின் எண்ணிக்கை அதிகமானதால் தற்போது காலையும் மாலையும் சுமார் 50 கிலோ அரிசியை நீர் தெளித்து பதப்படுத்தி வைக்கிறார். அரிசியை தவிர ஸ்வீட் கார்ன், கொய்யா பழம் ஆகியவற்றை பொருளாதார நிலைக்கேற்ப 10 நாட்களுக்கு ஒரு முறை வைக்கிறார். வாடகை வீடு சார், ஒரு 27 வருஷமாவே இதை பண்றோம். ஆனா இந்த கிளிகள் வர்றது வந்து அப்பெல்லாம் வந்து 1/2 கிலோல இந்த வால் சுத்தி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப வந்து புறா, அணில், சிட்டுக்குருவி இது எல்லாம் தான் சாப்பிட்டு இருந்தது. அப்ப வந்து சுனாமி அப்ப வந்து இந்த பச்சை கிளிங்க வந்து ஒரு 10 கிளிங்க இவங்களோட மிங்கிள் ஆகி, அதாவது சுனாமி 2004 இவங்களோட ஒரு 10 கிளி வந்து மிங்கிள் ஆகி சாப்பிட்டது தான் ஒரே வருஷத்துல அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 1000க்கு மேலே வர ஆரம்பித்ததுனால இடம் பத்தாததுனால என்ன ஆயிடுச்சு, அது ரொம்ப நெருக்கடியாக இருந்தது. இப்போ பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆனந்த விகடன் இண்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வாலில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஏறக்குறைய இடம் பத்தாததுனால அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 15-16-17 பழைக்கு வாங்கி இப்படி குறுக்கப்பட்டு அட்ட டைமில் ஒரு 2000-3000 கிளி ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்டு போகிற மாதிரி இந்த வசதி பண்ணோம். இப்போ வந்து சீசனுக்கு தக்க மாதிரி இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. இது ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் ஆகுது. இப்போ 15 வருஷத்தில் இதுவரை ஒரு வேளை கூட அவங்களுக்கு மிஸ் ஆனது கிடையாது. ஒரு நாளில் 2 வேளை காலையில் மாலையில் 2 வேளையில் 1 நாள் கூட மிஸ் ஆனது கிடையாது, 1 வேளை கூட மிஸ் ஆனது கிடையாது. இப்போ வந்து சீசனுக்கு தக்க மாதிரி வருவாங்க. அதாவது இந்த சீசன் எப்படின்னா சம்மரில் வந்து குறைஞ்சிரும். சம்மரில் மோர் தென் ஒரு 2000-2500 தான் வரும். வின்டரில் வந்து தான் இவங்களுக்கு வந்து கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி 4000-5000, சைக்ளோன் டைம்லாம் 6000-7000 இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோவில் அப்போ ஸ்டார்ட் பண்ணது, இப்போ வந்து 1 நாளைக்கு 75 kg ஆகுது. சீசனுக்கு தக்க மாதிரி மாறும். இப்போ வந்து இதை வந்து வின்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 கிலோ, சைக்ளோன் டைமில் 75 kg, அதே வந்து சம்மரில் வந்து ஒரு 45 kg இப்படி போயிடும். ஏன்னா லாங்லேருந்து வரதெல்லாம் வரமாட்டாங்க இந்த சம்மரில் மட்டும் ராங்கில். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதது வந்து வெயில் மட்டும்தான். மீதி மலையில் எவ்வளோலாம் நலைஞ்சி சாப்பிடுவாங்க, ஆனால் இது மட்டும் வெயில் மட்டும் அவங்களுக்கு ஆகாது. 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா இறந்துருங்க. அதனால் வெயிலில் லாங்லேருந்து வரதுங்களாம் வரமாட்டாங்க. இது வந்து ரெகுலராக இப்போ வந்து செய்கிறது கஷ்டம்தான். இப்போ ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தோம்னா 70 kg வந்து 2000-2500 பக்கம் ஆகுது. பப்ளிக் கொஞ்சம் அரிசி அப்படி இப்படி கொடுக்கறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 1000-1500 மேலே செலவாகுது. அது இல்லாத ஒன் மேன் தான் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அரிசி போய் எடுத்துகிட்டு வரணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ருட்டீனாக வந்து இதுங்களுக்கு தவறாமல் ஒரு வேளை கூட தவறாமல் வைக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுணும். இப்படி ரொம்ப கஷ்டம்தான். ஒருத்தராக செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்து நாங்கள் வந்து இப்போது இது வந்து வர எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ நாள் வைக்கணுன்ற ஒரே இதுதான். அதனால் இதுங்க வந்து எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது இப்போ வந்து 15 வருஷத்துக்கு மேலே ருட்டீனாக வராங்க. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் தான் ஆகுது, குறையில. தினமும் காலை 4:30 மணிக்கு எழுந்து அரிசியை தயார்படுத்துகிறார். அது மட்டுமின்றி
இவர் சுதந்திர பறவையாய் பறக்கும் கிளிகளுக்கு உணவளிக்கும் இவரிடத்தில் கிளிகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டு ஆவேசப்பட்டோம். விசாரித்ததில் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளிகள் அனைத்தும் இவரின் பரந்த மனப்பான்மையை புரிந்து வீட்டில் கிளியை வளர்த்தவர்கள் இவரிடம் இருந்தால் மகிழ்ச்சி என்று ஒப்படைக்கப்பட்டவை. சில நாட்கள் பழகிய பிறகு மற்ற கிளிகளுடன் சேர்ந்து பறக்க சுதந்திரம் அளிக்கிறார் இந்த சேகர். கிளிகள்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட மனிதனை வளர்க்காதீங்க, அது பாவம், அது சுதந்திர பறவை, அது எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் பறவையை நாம் சிறைபிடிச்சு வளர்த்து அது அழகாக இருக்கிறதுக்காக வளர்க்குறோம், அது வளர்க்கக்கூடாதுன்னு பேப்பரில் மீடியாவில் நான் சொல்லுவேன். மனம் திருந்தி பெரிய பெரிய டாக்டர்ஸுங்க, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸுங்க இவங்கெல்லாம் கொண்டாந்து இங்கே விட்டுருவாங்க, ஆனால் ரெக்கை கட் பண்ணியிருக்கோம், அது உடனே விட முடியாது. ஏறக்குறைய ஒரு 4 மாதம் நம்ம பராமரிப்பில் அவங்க ரெக்கை வளர்கிற வரை இருப்பாங்க, வளர்ந்ததே போயிடுவாங்க. பாரு, இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஐ ப்ராப்ளம், பசங்களோட விளையாட விட்டு ஒரு ஐ வந்து தெரியாதனால இவர் வந்து பறக்கிறது கஷ்டம். இப்போ வந்து இவரெல்லாம் வந்து ட்ரெயினப் கொடுத்துட்டு வரேன் பறக்கிறதுக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் இது வந்து அவேர்னஸ் தான், யாரும் வளர்க்கக்கூடாது. இது வந்து கிளிகளை வந்து வீட்டில் வந்து வளர்க்குறதே தப்பு, இது சுதந்திர பறவை, அது வந்து அதோட ஃபாஸ்டஸ்ட் பறவையை நாம் வந்து இப்படி ஒரு சிறை பிடிச்சு வளர்த்து அதை அழகுக்காக நம்ம அது பறவை அதனுடைய சுதந்திரத்தை ரெக்கையை வெட்டிலாம் வளர்க்குறாங்க, அது வளர்க்காதீங்க. அதுக்கு பதில் வேறு எதுனா வளங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குங்க, வேறு என்ன சின்ன சின்ன எவ்வளோ இருக்குது அதை வளர்க்கலாம், அது ஃபாஸ்டஸ்ட் பறவை இதெல்லாம் வளர்க்கக்கூடாது. வியூவர் சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்காங்க, இப்போ வந்து உலக அளவில் இருக்காங்க. இந்த இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் யாரும் சரியாக ஃப்ரெண்ட்ஸுங்க தான், 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ் விஷயமாகவும் இப்போ வந்து யாருக்கிட்டையும் நாங்கள் கேட்கறதில்ல, கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிக்குவோம். அரிசியாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் இருந்தாலும் சரி, கொடுக்குற மனம் உள்ளவங்ககிட்ட வாங்கி யாருக்கிட்டையும் கேட்டு வாங்க மாட்டோம். இதுவரை நாங்கள் தான் செஞ்சுட்டு வரோம், கொடுக்குறவங்ககிட்ட தான் இப்போ நாங்கள் வாங்கிட்டு வரோம். இங்கே யாருக்கிட்டையும் டொனேஷனாக இது இதெல்லாம் இதுவரை யாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறதில்ல, கேட்கறதும் கிடையாது. கிளிகளுக்கு உணவளிக்கவே இவர் வீடு மொட்டை மாடியில் பலகைகளை குறுக்காக அமைத்து வசதிபட செய்துள்ளார். அப்படி வரும் கிளிகளை பார்ப்பதற்கே பலர் குடும்பத்தோடு வேடிக்கை பார்ப்பது வாடிக்கையாகிவிட்டது. ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் சுத்து வட்டாரம் 15 கிலோமீட்டர்ல இருந்து வராங்கம்மா. கிண்டி டீர் பார்க்கு, இந்த சொசைட்டி பெசன் நகர் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய காடுகள் மரங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் இவங்க, அதனால் அங்கிருந்தா வருவாங்க இது எல்லாமே. ஒரு சூழ்நிலைக்கு இது மாதிரி தான் எங்கேயும் போக முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான். அப்போ ஒரு சொந்த இதுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போக முடியாது, எங்கேயும் போயிட்டு வர முடியாது. அது ஒரு எல்லா சுதந்திரத்தையும் இழந்து தான் ஒரு சேவை செய்ய முடியுன்றது வந்து வரலாறு. அதனால் இந்த நம்மளுடைய இன்பத்தெல்லாம் இழந்தால் தான் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்ய முடியும். அதனால் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஏதோ இதுங்களுக்கு சேவை செய்கிறோம், இது தொடர்ந்து செய்யணுன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த கிளிகளை ரசிப்பதினால் என்னுடைய மனதும் உடலும் இளமையாக இருக்கிறது என்று உள்ளம் மகிழ்கிறார் சேகர். மனதுக்கு நெருக்கமானவர்கள் எங்கு சென்றாலும் உறவுகள் தொடர்ந்து வரவே செய்வார்கள்.